வணக்கம் வணக்கம். திருவள்ளுவர் எந்த மதம்? இதையெல்லாம் ஒரு விஷயம்னு ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணி அது ஒரு மீம் போட்டு அது பெரிய சர்ச்சையாகி நம்ம மக்கள்லாம் போய் கொதிச்சு அதுக்கப்புறம் அந்த மீமை டெலீட் பண்ணுற அளவுக்கு ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் ஆனால் திருவள்ளுவருடைய மதத்தை பற்றிய ஒரு தேடல் அவர்களுக்கு எப்படி வந்ததுங்கிற கேள்விக்கே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஒருத்தனால் இப்படிலாம் சிந்திக்க முடியுமான்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு கூகுளில் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணும்போது ஜெயின்னு போட்டிருக்கிற வார்த்தையை வச்சு டக்குன்னு ஒரு மீமை கிரியேட் பண்ணி போட்டாங்க. முதல்ல ஒரு தலைவரோ ஒரு தலைவரை வந்து பொதுவாக ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறார், அப்படி இல்லைனா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இருக்காருன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்தால் என்ன ஜாதின்னு பார்ப்பாங்க, அந்தால் என்ன மதம் பார்ப்பான், எவ்வளோ போராட்டம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளைக்காரன்ட்ட எவ்வளோ அடி வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் குவாலிஃபிகேஷன் கிடையாது. தன்னுடைய ஜாதிக்காரனாக இருந்தால் அவர் பிறந்தநாள் அன்னைக்கு வாழ்த்து சொல்லுவான், தன்னுடைய ஜாதிக்காரனாக இருந்தால் அவரை பற்றின வரலாறெல்லாம் தேடி ஆகா அவர் அப்படி செஞ்சாராங்க இப்படி செஞ்சாராங்கன்னு பேசுவான், இன்னொரு ஜாதியாக இருந்தால் பேச மாட்டாங்க. வாவு சிதம்பரனாரை வந்து கொண்டாடவே இல்லை பெரிய அளவில், அதுக்கு ஏன் காரணம், அந்த குறிப்பிட்ட சமூகத்தை தவிர மிச்சம் யாரும் பேசுகிறதே கிடையாது. இது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இந்த கொடூரமான நிலைமை தான். இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க இந்த அழகான மீம் பாய்ஸ். திருவள்ளுவருடைய மாதிரி தெரிவிக்காங்க, அடுத்து கம்பரை தருவாங்க, அடுத்து ஒவ்வொருத்தரையாக அடுத்து ஒவ்வொரு இலக்கியத்தை எழுதின ஆட்களையாக பார்த்து அவருடைய ஜாதி மதம் எல்லாம் தேடி அதை மட்டும் கொண்டாடுவாங்க. எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா அது. திருவள்ளுவர் வந்து தன்னுடைய எழுத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். என்னென்னா எல்லா இலக்கியங்களும் கடவுள் வாழ்த்து பகுதியில் ஏதாவது ஒரு கடவுளை குறிப்பிட்டு வாழ்த்தி அதுதான் எழுதுவாங்க. அதுதான் வந்து தமிழ் மரபுல தமிழ் இலக்கியங்களில் பெரும்பாலும் இந்த கடவுளை வாழ்த்தி இந்த கடவுளை வணங்கி நான் இதை எழுதுகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக வந்துட்டு குறிப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து பொதுவாக தமிழ் இலக்கியங்களில் இருக்கும் முதல் பாட்டாக கடவுள் வாழ்த்தாக இருக்கும். அந்த ட்ரெண்டை உடச்சி எழுதினவர் திருவள்ளுவர். அந்த கடவுள் வாழ்த்தை படிச்சுட்டு இன்ன மதம்னு அவரை சொல்லவே முடியாது, இந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுதான் அதில் மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி, அதை அவர் ஒழிச்சு வச்சுருந்துருக்கார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அழகான விஷயம் தெரியுமா. அதை படிச்சுட்டு நிறைய ஆராய்ச்சியாளர் அவர் சமண மதத்தை சேர்ந்தவர்னும் நிறைய ஆராய்ச்சியாளர் அவர் கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர் என்றும் நிறைய ஆராய்ச்சியாளர் அவர் வந்து பிற மதங்களை இந்து மதங்கள் இதை போன்ற மதங்களை சேர்ந்தவராகவும் பயங்கர குழப்பத்தை ஏற்படுத்திடுச்சு. யார் இதுதான் அடித்து சொல்ல முடியல. அப்படி இருக்கிற ஒரு இலக்கியம்தான் திருவள்ளுவருடையது. இன்னொரு விஷயம், ஜெயின் அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரடி ஆங்கி தமிழ் வார்த்தை சமணம்னு நினச்சிட்டு இருக்காங்க, அது மிகப்பெரிய தப்பு. சமணம் அப்படிங்கிறது மூணு விதமான விஷயம். சமணம்ங்கிறது ஜெயின் மட்டும் அல்ல, சமணத்தில் இருக்கிற மூன்று பிரிவுகளில் ஒரு பிரிவு தான் ஜெயின். புரியுதா? அந்த குழப்பத்துக்கான விடை என் தெரிஞ்சிக்கல. நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது இந்த வரலாறு அது திருவள்ளுவரை பற்றி படிக்கும்போது சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கும் நம்மளுடைய தமிழ் புத்தகங்கள்லேயே அது இருக்கும். அது என்னென்னா திருவள்ளுவருடைய பெயர் கூட சரியானதான்ற வரலாறு நம்மகிட்ட இல்லை, அவர் பிறந்த ஊர் கூட சரியானதாங்கிற வரலாறு நம்மகிட்ட இல்லை, சரியான தரவுகள் இல்லை. இவரை பொய்யாமொழி புலவர்னு சொல்லுவாங்க, உலக பொதுமறைங்கிற நூல் அப்படின்னு சொல்லி இந்த இந்த குரலுக்கு வந்து பெயர் வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து இந்த ஊரில் பிறந்தவர் இந்த ஊரில் வளர்ந்தவர் அப்படிங்கிற எந்த டேட்டாவுமே இல்லாத ஒரு விஷயம்தான் அது. திருக்குறளை எழுதியதால் அவர் திருவள்ளுவர்னு கொண்டாடப்பட்டு இருக்காங்க. இந்த பேசிக் புரிதல் கூட இல்லை. நாம் என்ன படிச்சிருக்கோம், படிக்கும்போது இந்த விஷயத்தையும் கூட தவிர்த்தாச்சு விட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த சமணர்களுடைய என்ன நினச்சிருக்கீங்க, ஜெயின் வந்து எழுதினாரு அதனால் ஜெயின் தமிழர் இல்லை அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுனால என்ன புரிஞ்சிக்க முடியும் உங்களால். ஜெயின்னா என்ன நினச்சிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு அடகுக்கடை சேட்டு இங்கே வந்து அடகுக்கடை நடத்த ஆரம்பித்தார், அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சரி ஒரு இலக்கியத்தை எழுதி விடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காருன்னு. சமணர்கள் தமிழில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பங்காற்றியவர்கள், சமணர்களுடைய இலக்கியங்கள் அதிகமாக இருக்குது. ஐம்பெரும் காப்பியங்களான மணிமேகலையிலும் சிலப்பதிகாரத்திலையும் சமணர்களாக இருந்ததாக குறிப்புகள் இருக்குது. இல்லையா, அதில் அவங்க ரெண்டு பேரும் அசூவகம் சாவகம் அப்படிங்கிற ரெண்டு பிரிவு சமணத்தில் இரண்டு பிரிவு, அதுதான் தமிழர்களிடம் இருந்தது.
அப்படி இருந்த அந்த விஷயத்தை சமணர்களாக இருந்த தமிழர்கள் எழுதின நிறைய இலக்கியங்கள் இருக்கு. சரியா, தமிழர்கள்னா சமணர்களாக இருந்தால் அவர்கள் தமிழர்களே இல்லைங்கிற வாதத்தை இது கொண்டு வரும் மாதிரி தான். அதுவும் முட்டாள்தனம். ஜெயின்கிற வார்த்தையும் தப்பு. ஜெயின் அல்ல சமணம்ங்கிறதுக்கான விளக்கம் சொல்லிட்டேன். ஸோ இது எதையுமே தெரிஞ்சிக்காம ஒரு விஷயம் எழுதுறதுங்கிறது வந்து படு முட்டாள்தனம். இன்னொரு விஷயம், கீழடியிலிருந்து சொல்கிறேன். கீழடி அப்படிங்கிற ஊரில் வந்து நமக்கான ரெஃபரன்ஸ் என்ன கிடைச்சிருக்கு அங்கே இருக்கிற தொல்பொருள் ஆராய்ச்சியிலனா, நாம் எந்த மதத்தையும் எந்த ஜாதியையும் தெரிஞ்சிக்காத ஒரு, அதாவது எந்த ஜாதி அடையாளமும் மத அடையாளமும் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியிலேருந்து கிடைக்கல. இப்படி இது குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள்னோ குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள்னோ ரெஃபரன்ஸே கிடைக்கல. அப்போ அந்த காலத்தில் ஜாதியும் இல்லாமல் மதமும் இல்லாமல் வாழ்ந்தபோது திருவள்ளுவன் திருக்குறளை எழுதியிருக்கலாம். எந்த ஜாதிக்கும் சேராதவனாக, எந்த மதத்தையும் சேராதவனாக அவன் வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கிற ப்ரூஃப். அதனால் வீண் அடிச்சுக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு ஒரு விஷயத்த வந்து கான்ட்ராவர்சி ஆக்கிக்கிட்டு மதத்தை சார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். ஒரு மீன் பக்கம் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து எழுதட்டும். எந்த மீன் பக்கத்துலையும் சண்டை போடக்கூடாதுன்னு இன்னைக்கு நினச்சோமோ அன்னையிலேருந்து நாங்கள் வந்து யா வாரத்துக்கு ஒருத்தர் கூட சண்டை போடுற மாதிரி. இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. சில விஷயங்கள் வரலாறுகளை படியுங்கள். மீம் பக்கம்னா ஜஸ்ட்டு ஹெட்லைன்ஸை பார்த்துட்டு மீம் கிரியேட் பண்ணுறவராக இருக்காதிங்க. எனக்கும் எல்லாம் தெரியும், நான் செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்ல வரல. உங்களை விட நான் அரை மணி நேரம் கூட படிக்கிறேன், இல்லை என்னோடய டீமில் இருக்கிறவங்க அதிக நேரம் படிக்கிறாங்க. எங்களுக்கும் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல, எங்களுக்கும் குறைகள் இருக்குது. கொஞ்சம் எஃபர்ட் போடுறோம், அந்த எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க. சமூக பொறுப்பு நமக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மீம் பக்கங்கள் விளையாட்டில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஊடகம். செய்திகளை படிக்காதவர்களும் செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்களும் கூட மீன்கள்லேருந்து இன்னைக்கு செய்தி எடுத்துக்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாங்க. அதனால் அந்த பொறுப்பு இருக்கணும். அதே மாதிரி அது என்ன தமிழர் டம்ளர்லாம் நக்கல் பண்ணுறது, அது என்ன எனக்கு புரியல. தமிழர்கள் என்ற கர்வமும் பெருமையும் இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் டம்ளர்னு கிண்டல் பண்ணிட்டீங்களா? அதை வச்சு சில பேர் தப்பாக ப்ரொபகண்டா பண்ணுறாங்கன்னா நக்கல் பண்ணிட்டீங்களா? விளையாட்டு இல்லை, ஒரு சமூகத்தை வந்து நான் எவனாவது வெளி 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 மாநிலங்களில் போய் அந்த மாநிலத்தவனே தன் மாநிலத்தின் வார்த்தையை வந்து தவறாக பேசிடுவானா? முட்டால் கூட பேச மாட்டான். அதனால் இந்த மாதிரியான விளையாட்டுத்தனத்தை வந்து யோசிக்காமல் முட்டாள்தனமாக செய்யாதீங்க. நீங்கள் யூடன் கேள்விகள் எல்லாம் கேட்க தான் செய்யும், மிக அழுத்தமாக மிக தெளிவாக. இதுக்கெல்லாம் பயந்துட்டு ஐயோ இது கேட்கலாமா வேணாமாங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு இனிமேல் இருக்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். யூட்டனுடைய ஃபாலோயர்களுடைய ஆதரவோடு இனி இந்த மாதிரியான தவறான தகவல்களை பொறுப்பில்லாமல் பேசுவ விஷயங்களை நிச்சயமாக கேள்வி எழுப்புவோம். நன்றி.